இப்போ இந்த இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட்னு படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல அந்த பால் குடிக்க ஒரு வீட்டுக்கு வருவாங்க அந்த சீனை, கிட்டத்தட்ட 20 நிமிஷம் பேசினே இருப்பாங்க அதில். ஆனால் பேசினே இருக்கிறானுங்க பார்த்தீங்கன்னா அந்த கதை அப்படி தான் சொல்லணும்னு விரும்புகிறார். ஆனால் அதே நேரத்தில் அவர் விஷுவலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். அந்த கதையில் விஷுவலாக எங்கெங்கெல்லாம் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கோ விஷுவலாக அதை சொல்லுவார். இந்த காம்போ வந்து ஒரு கிரியேட்டருக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ சார்பாட்டாவில் வந்து நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா சார்பாட்டா வந்து அது ஒரு டாக்கி மூவி தான், நிறையா பேசினே இருப்பாங்க. ஏன்னா அந்த கதை ஒரு பிரச்சனையில் தான் ஆரம்பிக்குது, படம் ஆரம்பிச்சுனது பிரச்சனை தான். அப்போ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துக்க முடியாது, பேசி தான் அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும். அதனால அந்த படம் முழுக்க பேசி நேர்ப்பாங்க. யோ நீ வாயா நீ போயா அவன் வாயாவான்னு சொல்லிட்டு பேசி நேர்ப்பாங்க அந்த படத்தில். அப்படி பேசும்பொழுது என்னென்னா ஒரு திரைப்படத்துக்கு எப்பவுமே நீங்கள் வசனம் எழுதும்போது ஐயா அப்புறம் என்னடா கிழமை இன்றைக்கி புதன்கிழமைடா சாப்பிட்டியாடா சாப்பிட்டேன்டா இந்த மாதிரி வசனம் எழுதவே கூடாது. ஒரு திரைப்படத்தில் வசனங்கிறது வந்து ரொம்ப தனித்துவமாக எழுதணும், அது ரொம்ப கேட்குறவங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா ஒரு விஷுவல் மீடியத்தில் நீங்கள் வேறு ஒன்றா யூஸ் பண்ணுறீங்க, கேட்க வைக்கிறீங்க ஆடியன்ஸை. அப்போ நீங்கள் எழுதுகிற ஒரு ஒரு வசனமே ரொம்ப யூனிக்காக இருக்கணும். அந்த அது அவனை சுவாரஸ்யப்படுது. இப்போ சார்பட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த வசனம் எழுதுறதுக்கெல்லாம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வயசானவங்களை நிறையா பேரை போய் மீட் பண்ணணும். போய்ட்டு அவங்கள போய் சந்திக்கும் போது அவன் நிறைய பழைய வார்த்தைலாம் நம்மளுக்கு சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய பாக்ஸர்ஸை மீட் பண்ணுறாங்க. அந்த பாக்ஸர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சில வார்த்தைலாம் சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா அந்த வசனங்கள் எப்படி நம்ம இந்த சேர்க்க முடியும் அந்த கதையில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் வந்து சுவாரஸ்யமாக இருக்குங்கிறதுக்காகவே வந்து உங்களால் அதை வச்சிட முடியுது. அந்த கதை ஒன்று டிமாண்ட் பண்ணும். இப்போ நாங்கள் சார்பட்டாவில் வந்து எனக்கு டைலாக் வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அந்த இந்த டைலாக் வரும், மன்னாதி மண்ணெல்லாம் மண்ணை கவிட்டான் மசாலோட கோவிந்தனிலாம் எந்த மூலிகிட்டா அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அது வந்து உண்மையான ஒரு பாக்ஸர் வந்து அஷ்டு சொல்லுவார், மன்னாதி மண்ணெல்லாம் மண்ணை கவிட்டான் மசாலோட கோவிந்த எந்த மூலிகிடா ஏய் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்கிறார். எனக்கு அதை எப்படியாவது வைக்கணும்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிக்கிறேன், ஆனால் அந்த கதை அனுமதிக்கலை. அப்போ இந்த மாதிரி வேணும் பல விஷயங்கள் நம்ம சுவாரஸ்யமாக எடுத்துரும். அந்த கதைக்கு தேவையா இல்லையான்னு பார்க்குறது ஒரு கால் இருக்குது. இன்னொன்று நீங்கள் எழுதுகிற வசனங்கள் சுவாரஸ்யமாக இருக்கணும். அது ரொம்ப நார்மலாக நம்ம பேசுகிற வசனங்கள் மாதிரி இருக்கவே கூடாது. அதுக்காக செயற்கையாக இருக்க சொல்ல அந்த நேட்டிவிட்டி இருக்கணும். ஒரு கதாபாத்திரம் எப்படி பேசுவான் அவனோட நேட்டிவிட்டியிலருந்து அதை நீங்கள் வந்து கொண்டு வரணும். திரைக்கதைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஒரு தீக்கடை தான், அது கான்ஃப்ளிக்ட்ல தான் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேல வந்து ஒரு தீக்கடை தான், அது வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் ஃபேஸ் பண்ணலாம். என்னோட கேள்வி என்னன்னா கதாபாத்திரங்கள் மூலம் கான்ஃப்ளிக்ட் உருவாக்குறது, ஆரம்பிக்கிறப்போ ஒரு ரைட்டரா இந்த ரெண்டு இப்போ நம்ம வந்து கான்ஃப்ளிக்ட் சில ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட்டில் தான் ஆரம்பிக்கும். மிட்டில் ஆரம்பிச்சுட்டு அது வரைக்கும் கதை அது வரைக்கும் கேரக்டரோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு ஒரு டைம் எடுக்கும். கதை இந்த கதாபாத்திரம் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ட்ராவல் பண்ணிவிட்டு அவனுக்கு திடீர்னு ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். இந்த கான்ஃப்ளிக்டோட மிட்டில் தான் வந்து இன்ட்ரோல் பிளாக். பொதுவாக சினிமாவில் நம்ம அப்படி தான் பார்க்குறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 500 படம் பார்த்துருப்பீங்களா, தமிழ் சினிமா உலக சினிமா அதெல்லாம் பார்த்துட்டு 501st படமாக தான் நாளைக்கு போய் தியேட்டரில் ஒரு படம் பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் இவன் இதுக்கப்புறம் இதை தான் சொல்லுவான் அதை தான் சொல்லுவான்னு சொல்லிட்டு. அப்போ இப்படி வர ஒரு பார்வையாளனுடைய மனப்பான்மைக்கு நான் சவால் விட வேண்டியிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் அது இதுதான் பிரச்சனை, இந்த பிரச்சனையிலே நான் கதையை ஆரம்பிக்கிறேன். உதாரணத்துக்கு நீங்கள் கேட்டதுன்னு சொல்கிறேன், ஒரு ஒரு படம் ஒரு ஒரு டிமாண்ட் பண்ணும். இதுதான் பிரச்சனை, இந்த பிரச்சனையை வந்து நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன்றதுலேருந்து ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான ஸ்க்ரீன் பிளே என்னென்னா ரொம்ப ரொம்ப கிரிப்பிங்காக இருக்கும். நிறைய லேயர்ஸ் இதில் வைக்கணும். ஏன்னா பிரச்சனை எடுத்தோடனே நீங்கள் சொல்லிடுறீங்க நீங்கள். அப்போ இந்த பிரச்சனையோட விளைவு என்ன, இந்த பிரச்சனைனா யார் யாரெல்லாம் இந்த பிரச்சனையை பூதாகரப்படுத்துகிறா, இந்த பிரச்சனை யார் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறா, இதை விளைவு செய்வ இதை ஒருத்த ஏன் விளைவாக ஆக்கணும்னு நினைக்கிறான்னு ஒரு காரணம் இருக்குது. இதை ஏன் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறான்னு ஒரு காரணம் இருக்குது. இந்த மாதிரி காரண காரியங்களை கொண்டு வந்து அந்த கதையை வந்து நம்ம வந்து இப்போ பொதுவாக ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ரெண்டு பிளாட் சொல்லுவாங்க. நீங்கள் கேட்குற இந்த ஜானரில் சொல்கிறேன், ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு, இந்த பிரச்சனை எப்படி வந்து ஆரம்பிக்குன்னு கேட்டிங்கன்னா டென்னிஸ் பிளாட்னு சொல்லுவாங்க. டென்னிஸ் பிளாட்னு ஒன்று இருக்குது, ஆனியன் பிளாட்னு ஒன்று இருக்குது. டென்னிஸ் பிளாட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்து இந்த பால தூக்கி இப்படி உங்கள் மேலே அடிக்கிறேன்ல, அடித்தோடனே திருப்பி நீங்கள் எனக்கு திருப்பி அடிக்கிறீங்க, இது டென்னிஸ் பிளாட்ன்றது. நான் வில்லனுக்கு நான் அவனை செய்கிறேன், அவன் போகிறப்போ உதாரணத்துக்கு அவன் ஊசியில் குத்தி விட்றேன்னு வச்சுக்கலாம், திரும்ப அவன் என்ன அவனை அடிக்கிறான். இந்த மாதிரி எதிர்வினை பேக் டு பேக் வந்ததுன்னு டென்னிஸ் பிளாட். ஆனியன் பிளாட்னா என்னென்னா ரொம்ப நிறைய லேயர்ஸ் இருக்கும். நான் வந்து இப்போ சார்பட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியன் பிளாட்டில் பண்ணப்பட்ட ஒரு கதை தான் அது. அதில் டேரெக்டாக வேம்புலி மட்டும் தான் வில்லன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அதில் வெற்றி செல்வனும் வில்லன் தான், ரங்கனே ஒரு இடத்துல வில்லனாக மாறுவார், ராமன் ஒரு இடத்துல வில்லனாக மாறுவான், பாக்கியம்
அப்போ ஒரு 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 ப்ரொட்டாகனிஸ்ட் இருக்கிறான், ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குது, அந்த அப்ஜெக்டிவை ப்ரொட்டாகனிஸ்ட் அக்செப்ட் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ட்ராவலில் பல பேர் வந்து அவனை வந்து ஊடாடுறாங்க அவனோட வந்து. அப்போ நான் பிரச்சனையிலே ஆரம்பிக்கிறது மூலமாக இதெல்லாம் நான் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும், இது ஒரு பேட்டர்ன் இருக்குது. இப்போ இன்னொன்று எடுத்தோன்னு ஒரு கதை ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிக்கும், ஒருத்தர் ரொம்ப இயல்பாக வாழ்க்கை வந்து அவன் பாட்டுன்னு வேலைக்கு போயின்னு இருப்பான், டீ சாப்பிடுவான், ஒரு லைஃப் வந்துனே வாழ்ந்துனே இருப்பான். டப்புட ரோட்டில் போகும்போது ஒரு 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 ஐட்டங்காரன் ஒருத்தங்கிறான், அவனை போட்டு இச்சிட்றான், இச்சுட்டு இடவிடமாக பேசிடுறான் அவன், ஏ என்கிட்டயடா போய் தாடா பார்த்துடலான்னு சொல்லிட்டு. அவ்வளோ நாள் இயல்பாக போய் இந்த ஒருத்தனுடைய வாழ்க்கை வந்து டப்புன்னு ஒரு மொமெண்ட்டில் மாறுதில்லை, இது ஒரு பேட்டர்ன் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த இப்போ அவன் போய் அவன் மேலே இடிக்கிற வரைக்கும் ஒரு 20 மினிட்ஸ் இந்த கதையில் போகும். அப்போ அந்த 20 மினிட்ஸ் எப்படி சுவாரஸ்யமாக வைக்கிறோங்கிறதுமே ஒரு சவால் தான். அப்போ அந்த அதுதான் சொன்னாங்க, ஒரு டைரக்டரோட மூடு தான், ஒரு டைரக்டர் தான் 20 மினிட்ஸ் ரெண்டு சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு. இப்போ மெட்ராஸில் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்ராஸில் எடுத்த உடனே அந்த பிரச்சனை வந்து அவங்க ஆரம்பிச்சிருவாங்க, அந்த அந்த செங்கன் கேரக்டர் வந்து வீட்டில் வந்து சாவச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து அது ஆரம்பிக்கும். ஆரம்பித்த நடுவில் ஒரு கேப் இருக்கும், கேப் இருக்கும், திரும்பவும் அது அந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த பிரச்சனை திரும்ப ஸ்டார்ட் ஆகிற கேப்பில் தான் இந்த அவன் பேர் என்ன, கலையரசன் பேர் அந்த படத்தில், அன்பு அன்பு காளி இவங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்குள்ளே அந்த கதை போகும். அப்படியே போயிட்டு அப்படியே ஒன்று வரும். ஸோ ஒரு ஒரு பேட்டர்ன் தான், அந்த டேரக்டருங்க சூஸ் பண்ணுற வேர்ல்டு தான். எனக்கு வந்து எல்லாமே எக்ஸைட்மெண்ட் தான், எழுதுறது எக்ஸைட்மெண்ட் தான். ஸோ அதனால் இதுதான் அதுதான் காரணமே இல்லாமல் ஆனால் நீ வந்து நான் வந்து சர்வன் தாங்கி அந்த விஷயம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இதெல்லாம் வச்சிருக்கோம். நம்ம எப்பவுமே வந்து இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் டயலாக் வந்து அதாவது ஒரு புரட்சிகரமான ஒரு வசனம் என் கையில் இருக்குது, அது வந்து அந்த திரைக்கதையில் கத்திய சொருகிற மாதிரி இந்த படத்தில் சொருவில் ஆக்சுவலாக. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், சார்பாட்டாவில் வந்து எல்லா வசனங்களும் கதாபாத்திரங்களுக்கு உட்பட்டு தான் இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஐ எம் சர்வன் நாட் யுவர் ஸ்லேவ் அப்படின்னு சொல்லி, நான் வந்து வேலைக்காரன் தான், நான் உங்களுக்கு அடிமை இல்லைன்னு அந்த வேலைக்காரி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் அந்த மொமெண்ட்டில் எங்கே வருதுன்னு கேட்குறீங்களே. நீங்கள் அந்த சீனை திரும்ப இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் ஆர்டர் பண்ணுவான், அந்த டேடி வந்து அவளை வந்து ஆர்டர் பண்ணுவான், கே அவுட் கே அவுட் சார் அப்படின்னு சொல்லுவான். அந்த அதிகாரம் அவனுக்கு எங்கேருந்து வருதுன்னா, நீ என் வீட்டில் வேலை செய்கிறதுனா நான் உனக்கு எப்படி ஒன்றா உன் ஹேண்டில் பண்ணலான்னு சொல்கிற இடத்துல தான் வருது. அங்கே தான் அவன் சொல்கிறான், நான் வந்து உனக்கு வந்து அடிமை கிடையாது, நீ சொன்னால் போகிறதுக்கு நான் வந்து உன் வீட்டில் சர்வ் பண்ணு தான், அந்த இடத்துல தான் அவன் சொல்கிறான். இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் அன்னைக்கு அந்த கே சிவாஜி அது மாதிரி சார் கே சிவகுமார் சார் வெற்றிமாறன் சார்லாம் கதவை வீட்டில் பற்றி பண்ணுறாங்க. இப்போ ஒரு புதுமொழி இயக்குனர் உங்களை மாதிரி திரைக்கதை அரசு கதாசிரியர் எதிர்பார்க்க ஆரம்பிச்சுங்க, நீங்கள் எதிர்பார்க்குற பொருளாதாரம் அவங்களால கொடுக்க முடியல, ஆனால் கதைகளாக நீங்கள் ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்க, அவங்களால முடிஞ்ச பொருளாதாரத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ அவங்க தயாரிப்பு பட்ஜெட்லாம் அவங்களுக்கு வரல, நீங்கள் அந்த பொருளாதாரம் நமக்கு எல்லாமே அவங்க தயாரிப்பு இப்போ நமக்கு அந்த சம்பளம் வரணும்னு ஆசைப்படுது, இல்லை இந்த கதையை நம்ம இறங்கி ஒர்க் பண்ணி கொடுக்கும் டைரக்டர் உருவாக்கணும் நம்ம நம்மளோட ஆழமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரைக்கதை ஆசிரியராக இருக்கீங்க. ஓகே, நான் வந்து சார்பட்டாக்கு முன்னாடி வந்து நிறைய நண்பர்களுடைய கதையை நிறைய வாங்கி படிச்சிருக்கேன், நிறைய கருத்து சொல்லியிருக்கேன், நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரொடியூசரே இருக்க மாட்டாங்க, வெறும் கதையை மட்டும் எடுத்துகிட்டு என்கிட்ட வருவாங்க, இந்த மாதிரி கதை இருக்குது இது நீங்கள் வந்து எழுதி தர முடியுமான்லாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் எழுதியும் கொடுத்துருக்கேன், நான் காசுலாம் எதிர்பார்த்ததில்லை. ஆனால் என்னென்னா இது வந்து டைரக்டருங்களை குறை சொல்லலை. இப்போ நீங்கள் வந்து மற்ற எந்த ப்ரொஃபஷன்லேயுமே இப்படி போயிட்டு ஒரு 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 கிராண்டடாக போய் கேட்க முடியாது, பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சினிமாட்டோகிராஃபர்கிட்ட போய்ட்டு நீ எனக்கு கொஞ்சம் ஒரு ஷூட்டிங் பண்ணி கொடுத்துரு, எடிட் பண்ணி கொடுத்துருன்னு நம்ம கேட்க முடியாது. ஆனால் ஒரு ரைட்டர்கிட்ட போய்ட்டு ஒரு டேரக்டர் இந்த கதையை கொஞ்சம் எழுதி கொடு, உனக்கு ப்ரொடியூசர் இருக்க மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஏன் அது ஏன் அவங்க கேட்குறாங்கன்னா, ஒரு டேரக்டர் வந்து ஒரு ப்ரொடியூசர் அணுகும்போதே வந்து கதையோடு தான் போய் அணுகணும், இல்லாட்டி அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மள மாதிரி ஆட்கள்கிட்ட வந்து இந்த கதையை வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு அப்புறமா நான் ப்ரொடியூசர்கிட்ட போகிறான்னு சொல்கிறாங்க. அந்த ஏரியாவை புரிஞ்சுட்டு தான் நம்ம அவங்களோட வந்து பயணிக்க வேண்டியிருக்கு. இப்போ ப்ரொடியூசர் சைடில் என்ன பண்ணோம்னா, ஒரு டேரக்டர் வந்து ஒரு கதை சினாப்சிஸாவது குறைஞ்சபட்சம் எடுத்துகிட்டு போனோன்னா, சினாப்சிஸாக அந்த கதையை ஒரு ஒரு 10 பக்கத்துக்காவது இந்த கதை வந்து என் கிராமத்தில் நடந்த கதை, எனக்கு இந்த கதையை சினிமாவாக ஆக்கணும்னு தோணுது சார், எனக்கு டைரக்ஷன் தெரியும், நான் டைரக்ஷன் பண்ண விரும்புகிறேன், இந்த கதைக்கு ஒரு ரைட்டர் வேணும்னு சொல்லிட்டு அவர் போய் ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்லணும். ப்ரொடியூசருங்களுடைய என்ன சொல்கிறது, ப்ரொடியூசருங்களுடைய அந்த அந்த க்ரியேட்டிவான ஒரு கால் இருக்குல்ல, அவங்க சொல்லுவாங்க சரி இந்த ரைட்டரை போய் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ நான் இப்போ எழுதுகிற ஒரு 3-4 படம் வந்து பார்த்திங்கன்னா முதல் இயக்குநர்களுடைய திரைப்படம் தான், அவங்க இந்த ப்ரொடியூசர் தான் சொல்கிறாங்க ரைட்டர் வச்சுக்கன்னு சொல்லிட்டு. அது இல்லாத பட்சத்தில் நம்மளால் தொடர்ந்து நிறையா உழைப்பை வெறும் சும்மானா போட முடியாது. நான் வந்து என்னோடய உழைப்பை கொடுத்து அந்த அவருக்கு வந்து எழுதி கொடுக்குறேன், அது பிச்சே ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரொடியூசர் அக்செப்ட் பண்ணேன்னா முழுக்க முழுக்க என்னுடைய உழைப்பு வந்து எந்த வகையிலுமே எனக்கு அது திரும்ப கிடைக்காது. கதை எந்த இடத்துலேருந்து எனக்கு கொடுக்குறாங்கன்னு ஒன்று இருக்குது. இப்போ எனக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல, எனக்குன்னா என்ன சொல்லலை, என்ன மாதிரி பல ரைட்டர் இருக்காங்க, ஒரு ஒரு ரைட்டருக்குமே ஒரு வேல்யூ இருக்குது. அந்த ரைட்டர் வந்து அந்த ரைட்டர் அந்த வேல்யூ வந்து சொல்கிறாரு,
இப்போ எனக்கு இவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் வந்து ஒரு ரெண்டு டிராஃப்ட் மூணு டிராஃப்ட் உங்களுக்கு கொடுப்பேன், இதுக்குள்ளே ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது வந்து டிபெண்ட் ஆன் த டைரக்டர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸோட காம்பினேஷன் தான். ஒரு டைரக்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, பிரதர் எல்லாமே பண்ணிட்டேன், சும்மா அங்கங்கே சின்ன டச் மட்டும் எனக்கு பண்ணி கொடுத்தா போதும், இல்லை டைலாக் மட்டும் நீங்கள் எழுதி கொடுத்துட்டா போதும், ஸ்க்ரீன் பிளே கை வைக்காதீங்க, அப்படி ஸ்க்ரீன் பிளே மட்டும் எழுதி கொடுங்க, டைலாக் நான் எழுதிக்கிறேன்னு சொல்வார். ஸோ எந்த மாதிரியான அப்ரோச்சை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த வேல்யூலாம் டிசைட் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு நாலஞ்சு படம் இப்போ எழுதும்போது என்னால் வந்து அந்த டைரக்டருங்க கேட்குற நேரத்தை என்னால் கொடுக்க முடியாமல் போகுது. ஆனால் வந்து நான் அந்த எழுத்தில் வந்து இப்போ நான் கொஞ்சம் வேகமாக எழுதக்கூடிய ஆள். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்க ஒரு மாதம் கேட்குறேன்னா ரெண்டு வார்த்தையும் நான் அதை எழுதி கொடுத்துட்டு அடுத்தது அவங்க கொடுத்தானா ரீரைட்டுக்கு அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிடுவேன் நான். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு டைரக்டர் கூட நம்ம வந்து ஒரு உட்காந்துக்க முடியாது. ஒரு மாசம் ஒரு வருஷம்னு ஒரு டைரக்டர் ரைட்டரோட உட்கார்றதுங்கிறது எந்த மாதிரியான ரைட்டரை கூப்பிடுறீங்கிறத பொறுத்து இருக்கு. இப்போ முதல் ஒரு ரைட்டர் இருக்கார், அவர் ரொம்ப நிறைய படங்கள் எழுதலான்னா அவருக்கு தேவைன்னா அவர் கூடவே ட்ராவல் பண்ணுவார், கொஞ்ச நாள் எந்த படத்தையும் கம்மிட் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு நாலஞ்சு படம் எழுதுகிற ரைட்டர் வந்து ஒரு டைரக்டரோட அவ்வளோ உட்காந்து எழுதுறதுக்கான சூழல் அவருக்கு அமையாது, ஏன்னா அடுத்த படம் வரணும்னு ஒன்று இருக்குது. அப்போ நீங்கள் கூப்பிடும் போதே இந்த ரைட்டர் நம்மளோட ட்ராவல் ஆவாரா, இவருடைய சூழல் என்ன, இவருடைய பணிச்சூழல் என்னங்கிறத நம்ம பொருட்படுத்தி கூப்பிடும் போது இன்னும் இணக்கமாக இருக்கும். இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. நிறைய ரீரைட் பண்ணோம் நிறையா, ஏன்னா இந்த படம் வந்து கதை வந்து நிறைய லேயர்ஸ் இருக்குது, நிறையா தனி கதைகள் இருந்தது. நாங்கள் ரீரைட் பண்ணி தான் அந்த கதையோட ஃபார்மே வந்து கண்டுபிடிக்கிறோம். அது நான் மட்டும் எழுதலை, அவரும் எழுதுறாரு, எங்களுக்குள்ளான உரையாடல் நடுவில் கொரோனா வர வந்துச்சுன்னு இல்லைனா அப்போ அது ஒரு டைம் எடுக்குதுன்னு ஸோ ஆனால் அந்த டைம் நாங்கள் எழுதுறது தான் பயன்படுத்திக்கணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆச்சு இந்த படத்துக்கு திரைக்க திவசம். ஓகே, எனக்கு வந்து தமிழில் நான் சொல்லணும்னா பருத்தி வீரன் படம் சொல்லுவேன். பருத்தி வீரன் அது இந்த படம் வந்து சினிமா எடுக்கணும்னு விரும்புகிற சினிமா பார்க்குற எல்லாருமே அந்த படத்தை பார்க்கணுன்னு நான் சொல்லுவேன். ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் நம்ம சார்பட்ல நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு கேரக்டர் ஒரு யூனிக்னஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது எல்லாமே பருத்தி வீரனில் இருக்கும். அப்புறம் வந்து மனிதனுடைய இயல்பில் ஒரு அவல நகைச்சுவை இருக்குது அந்த படம் முழுக்க அந்த அவல நகைச்சுவை இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் சினிமோட்டோகிராஃபி, எனக்கு அந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும் அந்த படத்தை நினச்சிட்டு. அப்புறம் வந்து ப்ரிமைஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ரிமைஸ்னால் ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வின் மூலமாக அந்த கதாபாத்திரங்களோட கான்ஃப்ளிக்டை வந்து இது பண்ணுறது. இப்போ அது வந்து காட்ஃபாதர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். காட்ஃபாதரில் அந்த ஃபஸ்ட்டு அந்த பொண்ணோட மேரேஜ்லேயே வந்து எல்லாத்தையுமே அவங்க வந்து சொல்கிறாங்க. பருத்தி வீரனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருவிழாவோட பாட்டு ஒன்று வரும், அந்த பாட்டிலே கிட்டத்தட்ட எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு ரிவீல் ஆகிடும். அப்புறம் நேட்டிவிட்டி, அந்த படத்துடைய வட்டார வழக்கு, நான் ரொம்ப வட்டார வழக்கு ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய படிக்கக்கூடிய ஒரு ஆள். அப்போ பருத்தி வீரனுடைய வட்டார வழக்கு எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் கேரக்டரோட ஆர்க், அந்த பருத்தி வீரன் தான் அவன் பேர், அவனுடைய கேரக்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நெகிழ்ந்து போவான், கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய வாழ்க்கையை மாற்றணும்னு நினைப்பான், மாற இடத்துல வாழ்க்கை அவனுக்கு வேறு ஒரு பதிலை வச்சுருக்கோம். அது மாதிரி ஒரு கேரக்டருமே இந்த கதையில் வந்து ஒரு ஆர்க் இருக்கும். ரொம்ப எனக்கு பிடிச்ச மூவி. ஸோ எல்லாரும் அது எனக்கு அப்படி ஒரு என்னால் அப்படி பண்ண முடியுங்கிறது எனக்கு இந்த படத்தில் தான் தெரிஞ்சது. ஏன்னா நானும் புதுசு தானே சினிமாவுக்கு, இப்போ இந்த படத்தில் நிறையா அந்த மாதிரி நடந்தது. சார்பட்டால ஸ்பாட்டில் போயிட்டு டேரக்டர் என்ன பண்ணுவார், இந்த சீனை வேறு ஒன்றா நம்ம எடுக்கலாம், இந்த சீனை எப்படி எழுதி கொடுன்னு கேட்பார், அவர் ஒன்று எழுதிட்டு அதை டிஸ்கஸ் பண்ணுவார். இப்போ எனக்கு அந்த மாதிரி திடீர்லாம் வருமா வராதுன்னு தெரியல. இப்போ சார்பட்டால அந்த மாதிரி நிறையா நிகழ்ந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். டப்புன்னு டேரக்டர் வந்து இந்த சீனை வந்து மாற்றி எழுதி கொடுன்னு சொல்லுவார், இப்போ டைலாக் இதில் ஆட் பண்ணணும்னு சொல்லுவார். அந்த மாதிரி நிறையா பண்ணோம், தெரில எனக்கே அது அந்த படம் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தது, நம்மளால் அப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப சவாலானது,
அவர் சொன்னார்ல, அவர் இவர் சொன்னார்ல அண்ணா, ஒரு டைரக்டர் ரைட்டரோட ட்ராவல் ஆகணும், ஷூட்டிங் முழுக்கெல்லாம் ஆகணுன்றது மேபி வந்து இதில் பயங்கரமாக யூஸ் ஆகும். அந்த டைரக்டர் டப்புன்னு நம்மளை வந்து இதை எழுதி கொடுங்க. ஏன்னா டைரக்டர் வந்து அவர் வெறும் ரைட்டிங் மட்டும் பார்க்கறது கிடையாது, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் பல விஷயங்களை கவனிக்க வேண்டியிருக்கு. அப்போது இந்த மாதிரியான ஆளுங்க கூட இருக்கும்போது ஈஸியாக வேற ஒன்றா நிகழ்ந்துடும். அது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. இப்போ வந்து ஒரு டைரக்டர் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கோர்வியாக ஆக்கிறது பற்றி கேட்டிங்கல்ல, ஒரு கதையை கோர்வியாக சொல்லணுன்றது. இப்போ ஒரு கதையை கோர்வியாக தான் சொல்லணுன்னுலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. அடிப்படையில் சினிமா என்கிற ஒரு கலை வந்து ஒரு பெரும் கூட்டம் உட்காந்து ரசிக்கக்கூடிய ஒரு கலை, சரியா? அப்போ அது கோர்வியாக சொல்லணுமாங்கிறத விட சுவாரஸ்யமாக சொல்லணும். இப்போ வந்து இவரோட படம் திரும்ப இந்த டொரண்டினோட படங்கள் சொல்கிறேன், இந்த பல்ப் ஃபிக்ஷன் படம்லாம் கோர்வியாக இருக்கும், உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அது ஒரு ஒன்றும் ஒரு ஒரு பிளாட்டில் அந்த கதை போயிட்டே இருக்கும். அப்போ ஏன் எது நம்மளை ஹோல்டு பண்ணியிருந்தா சுவாரஸ்யம் தான். அந்த கதையை தேர்ந்தெடுக்கிற பிளாட், அந்த கதையை தேர்ந்தெடுக்கிற ஃப்ரேம் லாங்குவேஜ், அந்த கதையை நான் எப்படி நரேட் பண்ணுறேன். இப்போ காலைல நீங்கள் ராக்கி படம் அந்த டைரக்டர் வந்து உங்களுக்கு பேசினார்ல, இப்போ அந்த அந்த படத்தோட பார்த்திங்கன்னா அது ஒரு அதில் ஒரு ஒரு கட்டன் பீசஸ் இருக்கும். ஸோ சுவாரஸ்யமாக அந்த கதையை நம்ம சொல்லணுமா சொல்லக்கூடாதாங்கிறதான் தவிர்த்து கோர்வையாக சொல்லணுங்கிறது வந்து அவசியம் இல்லை. ஆனால் கோர்வையாக சொல்லக்கூடிய சில திரைப்படங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சார்படா வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஃப்ளோ இருக்கும், அந்த கதையில் ஒரு ஒன்று நிகழும், அந்த நிகழ்ந்ததை விட்டு விளைவு விளைவு இல்லைன்னு சொல்லிட்டு நிகழ்ந்து இது இது ஃப்ளோ. அப்போ நீங்கள் எந்த மாதிரியான கதையை ஒரு கதையை எப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்கிறத பொறுத்து தான் வந்து அதை கோர்வையாக சொல்லணுமா இல்லை ஒரு ஒரு நான் லீனியரில் சொல்லணுமா இல்லைனா வந்து ஒரு கட்டண பிச்சை தான் சொல்லி ஆடியன்ஸ் அவன் யூகிச்சிக்கலான்னு சொல்லிட்டு விடலாமான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்புறம் இன்னொரு கேள்வி என்ன கேட்டீங்க, நாவலா? இப்போ நாவலாக வந்து நாவலை வந்து சினிமாவாக்குறது, நாவலை சினிமாவாக ஆக்குவது என்பது ஒரு கலை ஆக்சுவலாக. அது வந்து நீங்கள் ரொம்ப சென்ஸ் பண்ணணும். ஒரு நாவல் வந்து எழுதப்படுறது, ஒரு நாவல் படைக்கப்படுற நோக்கம் வந்து படிப்பதற்காக. அப்போ நான் நிறையா எழுதி வச்சுருப்பேன், நிறையா ட்ராவல், அதில் நிறைய ஹியூமனோட இன்னர் எமோஷன்ஸை நிறையா நான் அதில் வந்து எழுதி வச்சுருப்பேன். அப்புறம் வந்து ஒரு கேரக்டர் நான் ஃபாலோ பண்ணாமல் அங்கேயும் நான் பாதிலேயே காட்டி விடுவேன், நிறைய சொற்களுக்கு நிறையா முக்கியத்துவம் கொடுப்பேன். ஆனால் ஒரு சினிமாவாக அதை அப்படியே ஆக்கும்போது அதை அப்படியே கொண்டு வர முடியாது. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தோல்விதான் அடைஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாவல் அப்படியே சினிமாவை ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது ஆக்சுவலாக. அதே நிலப்பரப்பில் நீங்கள் படமாக ஆக்கணும்னு நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது ஆக்சுவலாக. ஒரு நாவலை நீங்கள் சினிமாவை ஆக்கணும் அப்படின்னா அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக மட்டும்தான் உங்களுக்கு இருக்க முடியும். அதுலேருந்து ஒரு மீட், அதில் இருக்கிற சுவாரஸ்யமான ஒரு அம்சத்தை எடுத்து நீங்கள் உங்களை நிலப்பரப்புக்காக நீங்கள் மாற்றிக்க முடியும். தமிழில் அப்படி எனக்கு ரொம்ப சிறப்பாக செய்யப்பட்ட படமாக நான் சொல்லுவேன்னா தலைகீழ் விகிதங்கள்னு ஒரு நாவல் இருக்குது, நாஞ்சில் நாடன் எழுதுன தலைகீழ் விகிதங்கள்னு ஒரு நாவல் இருக்குது. அந்த நாவலை வந்து தங்கர்பாச்சன் வந்து படமாக்குறாரு. அந்த நாவல் வந்து முழுக்க முழுக்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த நிலப்பரப்பில் அவங்களுடைய வாழ்க்கையை ஒட்டி நிகழ்ந்த ஒரு ஒரு இது. இப்போ தங்கர்பாச்சன் வந்து அது சொல்ல மறந்த கதையாக அது எடுக்கும்பொழுது முழுக்க முழுக்க அவருடைய அந்த கடலூருக்கான நிலப்பரப்பாக மாற்றுறாரு. நீங்கள் அந்த ரெண்டு இதை ரெண்டுமே நீங்கள் ஒரு பயிற்சி மாதிரிலாம் பண்ணி பார்க்கலாம். ஒரு நாவலும் திரைப்படமாக மாறும்போது ரெண்டுமே எப்படி அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு மீட், நீங்கள் அதை எடுக்கணும். இப்போ நானும் என் நாவலையும் என் படமாக்குறதுக்கு ஒரு யாருன்னா கேட்டாங்கன்னா கூட அந்த சென்ஸ் அவங்களுக்கு இல்லை, எனக்கே அந்த சென்ஸ் இருக்கணும். நான் ஒரு நல்ல நாவல் எழுதிட்டேன்றதாலே என்னால் அது ஒரு நல்ல படமாக ஆக்கிட முடியாது. அதை எப்படி சினிமாவாக மாற்றுறதுக்கு, அதில் எதை மட்டுமே என்னால் சினிமாவாக சொல்ல முடியுங்கிற ஒரு 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 திட்டம் எனக்கு இருக்கணும். அது இல்லைனா கஷ்டம். இப்போ எல்லா துறையிலையுமே நம்ம தொடர்ந்து ஒரு வேலையை செய்யும்போது நம்ம ஒரு சலிப்புணர்வு வரும் ஆக்சுவலாக. அந்த சலிப்புணர்வை நம்ம எப்படி தாண்டி போக முடியும்னா அடுத்தது என்னங்கிறது நமக்கு ஒரு தேடல் இருக்கணும். நம்ம எழுதினே இருக்கிறோம், அடுத்தது என்ன அப்படின்னு நமக்கு ஒரு தேடல் இருக்கணும். அந்த தேடல் தான் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு படம் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப இதேமாதிரி உட்காந்து எழுத போகிறேன் இல்லை நான் படம் இயக்க போகிறேன் அப்படின்னு ஒன்று ஒரு கால் இருக்குது எனக்கு. இப்போ நான் படம் ஏற்கிறதா இருந்தால் அதை நோக்கி ஒரு பயணத்தில் நான் போவேன். அப்போ அந்த பயணம் என்னுடைய வாழ்க்கையை மேலும் சுவாரஸ்யமாகவும் சவால் நிறைந்து தான் மாற்றும். அப்படி தான் நான் பார்க்குறேன். பதில் இல்லை, இது இந்த பதில் இல்லை தானே தெரியல. நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நிறையா வந்து பேசும்போது வந்து அவங்க என்கிட்ட ஒரு கதை இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ வந்து இல்லை மச்சான் இந்த கதை அந்த படமாக இருக்குது பண்ணாக்கெல்லாம் ஒர்க் பண்ணாங்க, நம்ம அப்படியே பேசும்போது நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி உங்களுக்கு நீங்க இப்ப முதல் முதலாக ஒரு எழுத்தாளராக நீங்க அறிமுகமாக்கும் பொழுது ஒரு எழுத்தாளருக்கு வந்து ஒரு இன்ஸ்டிங்க்ட் கொடுக்கணும், இந்த கதை வந்து நம்ம எழுதலாம் இல்ல இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த படத்துல சார்பட்டால உங்களுக்கு கேட்கும் போது இந்த கதையில இதுக்கான எனக்கான ஒரு ஸ்கோப் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ண இந்த கதையோட லேண்ட்ஸ்கேப் சென்னை சென்னை. அப்புறம் எனக்கு வந்து நான் ரொம்ப இந்த நாஸ்டால்ஜியாவை ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு ஆள். என் நினைவுகளில் வந்து நான் சின்ன வயசில் இருந்தது நான் பார்த்த பழைய ஆளுங்களோட கதை தான் எனக்கு ரொம்ப ஞாபகம். சமகாலத்தில் இருந்தது என்னால் எனக்கு பெருசாக ஞாபகமே இருக்காது. இப்போ அந்த நாவலில் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய விஷயங்கள் நான் நிறையா எழுதியிருப்பேன். எனக்கு அந்த பழசின் மீது ரொம்ப ஆர்வம் வந்து. இப்போ இந்த படம் அவர் சொன்னப்போ வந்து இந்த பீரியட் எனக்கு எனக்கு ஒரு சவால் இல்லை. இந்த பீரியட்னால் நான் பயன்படுத்தக்கூடிய சொற்கள், கதாபாத்திரங்கள், அங்கே நிகழ அரசியல் சூழல் எல்லாமே எனக்கு ஒரு சவால். ஏன்னா நான் இல்லாத ஒரு காலகட்டத்தில் நான் பிறந்த வருஷத்தை விட ஒரு 20 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கதை நடக்குது. அப்போ எனக்கு எவ்வளோ பெரிய சவால் அது அந்த சவால் தான் என்னை அந்த கதை நோக்கி எழுத்துட்டு போச்சு.
நம்ம இண்டஸ்ட்ரி வந்து ஒரு மாதிரி ஸ்டீரியோடிக்கல் இண்டஸ்ட்ரி. நம்ம இப்போ என்னன்னா, நான் இந்த மாதிரி ஒரு சாப்பிட்ட மாதிரி நான் ஒரு படத்தை நான் எழுதிட்டேன். இப்போ உங்களுக்கு தான் ஒரு நாலு படம் நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. இந்த நாலு படமும் இந்த மாதிரி ஒரு கதை அம்சங்கள் இருந்ததா, இல்லை எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கா? ஏன்னா அங்கே என்ன டிசைட் பண்ணுறோம்னா, இவருக்கு இந்த மாதிரி வரும், அதனால் இவர்கிட்ட இந்த மாதிரி கதை இருக்கு தான் இவர்கிட்ட போகணும் அப்படின்னு ஒன்று வந்துடும். இந்த ஒரு சவால் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டீரியோடைப்ஸ் உடச்சி இல்லை என்னால் ஒரு ரோம் காமும் என்னால் பண்ண முடியும், இல்லை வேற மாதிரியான படங்களும் என்னால் பண்ண முடியும்ன்ற அந்த ஒரு சேலஞ்சை ரைட்டராக எப்படி உடைக்க போகிறீங்க? இல்லை பர்சனல் கொஸ்டின். இப்போ என்னன்னா, இப்போ சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜட்ஜ் வேஷம் போட்டதுக்கு முழுக்க ஜட்ஜ் வேஷமே கொடுப்பாங்க அவருக்கு. மேஜர் சுந்தராஜன் ஜட்ஜ் வேஷம் போட்டுருப்பாரு. ரிக்ஷா ஓட்டுற நினச்சிருப்பாரு. இப்போ என்னையும் வந்து அப்படி தான். இப்போ சென்னை, நான் வந்து வெறும் சென்னை மட்டும் எழுதுகிற ஆளுன்னு நினச்சிட்டுருக்குறாங்க. அது வந்து அதை பிரேக் பண்ண வேண்டிய பொறுப்பு வந்து எனக்கு இல்லை. இப்போ என்னை அணுகிற டேரக்டருங்களுக்கு தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து வேறு ஒரு லேண்ட்ஸ்கேப்பு வேறு ஒரு கதை எழுதி கொடுங்கன்னு கேட்டால் தான் எழுதி தர முடியும். ஆனால் நான் வந்து சென்னைங்கிற நிலப்பரப்பை தாண்டி மனிதனுடைய உளவியலை தான் திரைக்கதைக்கு அடிப்படையாக வச்சு எழுதுவேன். மனித உளவியல் வந்து இந்த வட்டாரத்துக்கு நிலப்பரப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அப்போ என்ன இயக்குநர்கள் அணுகுனா தான் நான் அதை வந்து சொல்ல முடியும். இல்லை எனக்கு ஜட்ஜ் வேஷம் மாதிரி தான், சென்னை கதை தான் மட்டும் நான் எழுதுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதை பிரேக் பண்ண வேண்டியது என்னுடைய என் கையில் இல்லைன்னு நினைக்கிறேன். முக்கியமாக உணர்வுகள் எழுதுறது அப்படின்னு சொல்றேன். நாவல் எழுதியிருக்கீங்க, அதை படமா எடுக்கிறதுக்கு யாருன்னா டிசைட் பண்ணியிருக்காங்களா, இல்லை நீங்களே அதை ஃபியூச்சரில் படமா எடுக்கலான்னு பிளான் இருக்கா? அது என்கிட்ட சில பேர் கேட்டிருக்காங்க. அதான் நான் இன்னும் டிசைட் பண்ணல. அது அவங்க கரெக்டாக எடுப்பாங்களா இல்லை அது எப்படி வரும்ன்றது எனக்கு சில கேள்விகள் இருக்கு. அதனால அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து தன்னும் சேர்ந்து கூட அந்த படத்தை எடுத்தால் எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி சர்பட்டா மாதிரி ஒரு பெரிய வெற்றி ஃபிலிம் அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணலாம். நீ சொல்லிட்டேடா. இல்லை அவர் என்கிட்ட பேசினார், அது நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு பேசினார் அவர். பட் அவருக்கு ஏற்கனவே சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ அவர் இந்த வந்து அவர் என்ன தான் மெயினாக சொன்னார், நீயே பண்ணிடு அப்படின்னு சொன்னார். நான் அவரை சொன்னேன் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது தெரில, அவருக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. இப்போ எனக்குமே நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. எனக்கு ரொம்ப அவசரமாக நான் என்னை நிரூபிக்கணுங்கிற இடத்துக்குள்ளே போக மாட்டேன். அதனால தான் நான் ஒரு புக்கு எழுதியதுக்கப்புறம் கூட இன்னொரு புக்கு ஏன் இவ்வளோ டைம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. எனக்கு தெரில அது. நானாக அது தான் சொல்கிறேன், காலம் அதன் புக்கில் எனக்கு கொண்டு போக போகுது. எங்கன்னா கட்டி விட்டுச்சுன்னா நம்மளுக்கு தேவையான பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு. இப்போ விவாதம் பண்ணும்போது சுவாரஸ்யமானதுன்னு சொல் சண்டெலாம் வராது, புரிஞ்சுப்போம் ரெண்டு பேருமே. இப்போ நான் சொல்கிறது அதான், அவர் இப்போ அவர்கிட்ட என்ன ஒரு இது சிக்கல் சொல்ல மாட்டேன். அவர் வந்து ரொம்ப சோஷியல் எமோஷனலான ஒரு ஆள். இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு பேரும் கதை உட்காந்துட்டு, இப்போ கொடைக்கானலில் ஒரு முறை ஒரு கதை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணினே இருக்கிறோம், டப்புன்னு அவர் ஏதோ ஃபோன் ஏதோ ஒரு மெசேஜ் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் கதை விவாதத்தில் வந்து அப்படியே ஆஃப் ஆகிட்டார். எனக்கு பயங்கர கொடைக்கால் மாதிரி எடுத்து கூப்பிட்டு ஒரு கதையை பற்றி பேசினா ஜாலின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆஃப் ஆகிட்டார். அவர் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு தான் அது ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த நந்தி சுவாத்தி நினைக்கிறேன், அவங்களோட ஆணவ கொலை செய்தி வந்து அவருக்கு வந்து வந்துச்சு. இந்த மாதிரி கொலை பண்ணது பண்ண சொல்லிட்டு பயங்கரமாக அவர் வந்து ஆஃப் ஆகிடுவார். அந்த மாதிரி டைமில் வந்து நம்மளுக்கு அவர் திரும்ப சினிமாக்குள்ள இந்த ஏரியாக்குள்ளே வரதுக்கு ரொம்ப டைம் எடுப்பார். அதை பற்றி யோசிச்சுருப்பார். திரும்ப நாங்கள் இப்போ நிறைய சில டைம் வந்து இங்கேருந்து டிஸ்கஷன் அந்த சமூக நாடக இடத்துக்கே அவர் போயிடுவார். அந்த மாதிரி டைமில் அது திரும்ப இந்த சினிமா மூடு வர்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது ஒன்று இருக்குது. அப்புறம் கதை சார்ந்து நிறைய டிஸ்கஷன் எங்களுக்கு வந்து நிறைய நடந்திருக்கு. ஆனால் நான் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணினே இருப்பேன். நான் வந்து வெற்றி செல்வன் இப்படி தான் நான் வந்து சொல்லுவேன், இல்லை வெற்றி செல்வன் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவார். ரங்கன்வாதியர் வந்து இப்படி தான் இருக்குன்னு சொல்லுவார். வேம்புலி வந்து அவனுக்கு கண்ணை காட்டணுமா காட்டக்கூடாதா, தனிக்காக கண்ணை காட்டணுமா, அது ஒரு பெரிய விவாதம் நடக்கும். ஆனால் இந்த விவாதங்கள் அதை முதல் கேள்வி கேட்டு தான் சொல்கிறேன், பல விவாதங்கள் நடக்கலாம். ரெண்டு பேருடைய விவாதத்துடைய ஆன்மா வந்து இந்த கதையை சிறப்பாக இருக்கிறது தான் ரெண்டு பேருமே போராடுறோன்றது ஒரு எண்ணம் இருந்ததுன்னா ஈகோலாம் இருக்காது நம்மளுக்குள்ள. இல்லாட்டி அவர் டேரக்டருங்கிற இடத்துல வந்து என்ன அணுகு, இது வரைக்கும் இந்த படத்தில் ஒரு நாலு படம் ரஜினி வச்சு படம் எடுத்த ஒரு டேரக்டர், இப்போ என்ன மாதிரி ஒரு யங் ரைட்டர் கூடும்போது பவர்லேருந்து என்ன ஹேண்டில் பண்ணவே மாட்டார். அந்த கதைக்கு நான் என்ன சொல்கிறேன்ற இடத்துல தான் ஹேண்டில் பண்ணுவார். அப்போ அந்த கம்ஃபர்ட் வந்து எனக்கு நிறைய ஓப்பன் பண்ணி விட்டுச்சு. சரி நம்ம சொல்லலான்னு சொல்லிட்டு நீங்கள் அதை தான் உங்கள் நண்பர்கள்கிட்ட நீங்கள் உங்கள் கதையை நண்பர்கள் உங்ககிட்ட கதையை படிக்க கொடுக்குறாங்க, இல்லை ஒரு டேரக்டர் உங்ககிட்ட கதையை படிக்க கொடுக்குறாரு. நீங்கள் வந்து அந்த கதையை படிச்சுட்டு உங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அது ரொம்ப மேம்போக்காக சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் அந்த கதையை உங்கள்கிட்ட கொடுக்குறதுக்கு நீங்கள் அதை ரொம்ப புரிஞ்சு அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்கன்னு தான் சொல்கிறோம். இந்த கதையில் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குடா, ஆனால் நீ இதை இப்படி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவன் நம்மளை ரிசீவ் பண்ணுவான். ஓகேடா நான் யோசிக்கிறேன்னு சொல்லுவான். நம்ம வெறும் அவனை குறை சொல்கிறன்ற இடத்துல நம்ம அவனுடைய எப்படி சொல்கிறது அவனோட ஒர்க்கை காலி பண்ணுறங்கிற எண்ணத்துலேருந்து நம்ம சொல்லக்கூடாது. ஈகோவில் வந்து அணுகக்கூடாது. ஃப்யூச்சரில் சொன்னால் இப்போ வந்தான் வந்துவிட்டான்
அதான் அந்த சம்பவத்தை பொறுத்து தான் இருக்கு. இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ கதை இப்போ கூவையில் நடக்கிற விஷயங்களை பற்றி எழுதினே இருக்கிறீங்க. இப்போ எழுதும்போது டப்புன்னு ஒரு ஒரு பின்னாடி நடக்கிற ஃப்ளாஷ்பேக்கில் விஷயத்த என்கிட்ட சொல்கிறீங்கன்னா இதை சொல்கிறது வேறு ஒரு தன்மையிலுமே அதை சொல்கிறது வேறு ஒரு தன்மையில் தான் இருக்கும். ஆக்சுவலாக எந்த சம்பவத்தை சொல்கிறீங்க, நிகழ்கால சம்பவம் போது நிகழ்கால சம்பவத்தை சொல்கிறீங்க, கடந்த கால சம்பவத்தை சொல்லும் போது கடந்த கால சம்பவத்தை சொல்லி எழுதுவீங்க. ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்பிளோர் பண்ண சொல்கிறோம் இல்லைங்க சார், அவன் வருவான் இல்லை வந்துட்டான் இந்த மாதிரி நம்ம கதை சொல்கிறதுக்கும் நான் தான் அந்த கதையிலே வந்து முக்கியமான வந்து நம்ம எதுவும் சொல்கிறது வித்தியாசம் இருக்குது. இப்போ வியாசர் வந்து பார்த்தோம்னா அந்த கதையில நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். வியாசர் அவர் வந்து இந்த கதைக்கான முழு உள்ளே நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இல்லை ஒருத்தர் இந்த மாதிரி இருந்தான் இருக்கிறான் இருந்தான் இந்த. ஓகே இப்போ வந்து புரிஞ்சிச்சு எனக்கு. இப்போ வந்து ப்ரெசென்ட்டில் தான் சொல்லணும், அது எல்லாமே ப்ரெசென்ட்டில் தான் வரும். ஆனால் அது ஒரு கதாபாத்திரம் இன்னொரு கதாபாத்திரத்துக்கு டயலாக்காக சொல்லும்போது நம்ம பாஸ்டன்ஸில் போயிடும், அப்படி இருந்தாண்டாவன் இப்படி செஞ்சாண்டாவன் ஒரு காலத்தில் அப்படி இருந்தாந்திரமா டயலாக்காக போயிடும். மற்றபடி நீங்கள் அதை ஸ்க்ரீன் ப்ளேவாக நீங்கள் எழுதும்போது எத்தனை பின்னாடி போன கதையாக சொன்னாலுமே அதை அதை ப்ரெசென்ட்டில் தான் எழுத முடியும். ஏன்னா அதை நீங்கள் நிகழ்த்துறீங்க அந்த டைமில். இப்போ சார்பண்டா பரம்பரை படம் எடுத்துன்னா அந்த தமிழ் சினிமாவில் காஸ்டிங்கில் ஒரு பெஸ்ட் படமாக இருக்கு. ஒவ்வொரு கேரக்டரும் கரெக்டாக அப்படியே பர்ஃபெக்டாக ஒவ்வொருத்தரும் தேடி பிடிச்சி எதுக்காகவும் ஒரு கமர்ஷியல் கேரக்டர் போட்டாகணுங்கிற விஷயம் இல்லாமல் அந்த கேரக்டர் ஒன்றி போகிற மாதிரி இருந்துச்சு எல்லாமே. படம் பார்க்கறது காஸ்டிங் அவ்வளோ பெஸ்ட் ஆக்டர் செலக்ஷன் பண்ணேன். இதெல்லாம் வந்து திரைக்கதை ஆசிரியராக இந்த கதாசிரியர் உதவி ஆசிரியராக உங்களோட பங்கு எப்படி இருந்துச்சு? அதான் நான் இதுக்கப்புறம் வேலை பண்ணுற படங்களில் கூட எனக்கு இவ்வளோ இன்வால்மெண்ட்டு அந்த டேரக்டர் அலோவ் பண்ணுவாரான்னு தெரியல. இந்த படத்தில் டைரக்டர் என்னை நிறையா என்னை வந்து உள்ளே அலோவ் பண்ணார். இந்த கேஸ்டிங் பற்றின டிஸ்கஷன்ஸாக இருக்கட்டும், அப்போ எல்லா படத்துலையும் எல்லா ரைட்டருமே அப்படி அலோவ் பண்ணுவாங்களான்னு இல்லை. ஏன்னா அது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ் சம்மந்தப்பட்டது. இப்போ இந்த படத்தில் நான் அவரோட ஒர்க் பண்ணுறதாலே ஃப்ரெண்டுங்கிறதால எங்களுக்குள்ளே நிறையா டிஸ்கஷன் இந்த கேஸ்டிங் எல்லாமே நடந்தது. ஆனால் இதோட ஃபைனல் டிசிஷன் வந்து அவர் தான் சூஸ் பண்ணார். இந்த கேரக்டர் இவங்க தான் நடிக்கணும், இவங்க தான் எதை பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்ம கொடுக்குற இன்புட்டை ரிசீவ் பண்ணிப்பார். இப்போ அதே நேரத்தில் ஒரு டைரக்டர் வந்து ஒரு ரைட்டர்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் கேட்குறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு பார்க்குறோம். ஒருத்தர் ஒரு கதை எழுதி கொடுத்துட்டு அதோட அவங்க அனுப்பாமல் அந்த ரைட்டர் அந்த கதை எழுதும்போது அவன் ஒரு உருவத்தை வந்து இமேஜின் பண்ணியிருக்கான். வேப்பிலி கேரக்டர் எழுதும்போது எங்களுக்கு ஒன்று பேரே பயங்கர பவராக இருந்தது. இப்போ டான்சிங் ரோஸ் பேரை எழுதும்போது ஒரு 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 ஆனந்த் பாபு மாதிரி ஒரு ஆள் வந்து மைண்டில் போகுது. அப்போ வந்து அந்த உருவத்தை வந்து நான் டேரக்டர்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இந்த கேரக்டர் இப்படி ஒருத்தன் தான் பயங்கரமாக இருக்கும், அவனுடைய ஆக்டிங்லேயே ஒரு 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 லூஸ்னஸ் இருக்கணும் அப்படின்னா அப்போ அவ என்னோடய இன்புட்டை கேட்டு அவர் ஒன்று சூஸ் பண்ணுறாரு. இந்த படங்களில் வந்து அது நிகழ்ந்தது.